மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வாகனேரி கிராமத்தில் நேற்று மாலை மண் அகழ்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது படுகாயமுற்ற பிரதேசவாசிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மணல் கடத்தல்காரர்களை வழிமறித்து மணலை கொட்டிவிட்டு உளவு இயந்திரத்தினை திருப்பி அனுப்பியதைத் தொடர்ந்து மற்றொரு உளவு இயந்திரத்தில் வந்தவர்களால் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு பெண் உட்பட 11 பேர் காயமுற்றுள்ளனர். இவர்களில் 2 பேர் வாழச்சினி ஆதார வைத்தியசாலையிலும் மற்றவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்ட போதிலும் அவர்கள் மீது கரிசனை காட்டாததன் காரணமாகவே நேற்று வாகனேரியில் பொதுமக்கள் தாக்கப்படும் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா யோகீஸ்வரன் தெரிவித்தார். வாகனேரியில் நடைபெறுகின்ற மண்ணகழ்வு சார்பாக பல தடவை வாகனேரி மக்கள் போலீசாரிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தெரியப்படுத்தியும் கூட அவர்கள் அதிலே கரிசனை காட்டாது இருந்தபடியினால் நேற்றைய தினம் பொதுமக்கள் தாக்கப்படும் நிலைமை உருவாகியிருக்கிறது. இது பெரும் கவலையை அளிக்கின்றது. ஆகவே இனிமேலும் இவ்வாறான தவறுகள் நடைபெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. நான் நேற்றைய தினம் மக்களை சந்தித்து விசாரித்த போது வாகனேரி மக்கள் எனக்கு தெரிவித்தார்கள், இந்த மகன் மண்ணகழ்வில் ஈடுபடுபவர்கள் தற்போது சட்டவிரோதமாக வந்து ஈடுபட்டவர்கள், தாங்கள் ஒரு அரசியல் பலத்தை வைத்திருக்கிறார்கள், இவர்கள் முஸ்லீம் காங்கிரஸை தங்கள் ஆதரவு என்று கூறுகின்றார்கள் என்ற செய்தி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே முஸ்லீம் காங்கிரஸின் தலைவரோடு நான் இது சார்பாக பேச இருக்கின்றேன். குறித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நாம் எந்த இனத்தின் உரிமைகளை நாங்கள் அறிவிக்கவில்லை. அதற்காக எந்த பிரச்சனைக்கு போகாமல் எங்கள் மக்களுடைய உரிமைகள் மீது ஏறி மிதிக்கும் பொழுதோ மற்ற சூடு சொரணை இல்லாத போலி தேசிய அரசியல்வாதிகள் மாறி கண்ணிருந்தும் காணாமல் வாயிருந்தும் பேசாமல் மூடிக்கொண்டிருப்பதற்கும் நாங்கள் ஒன்றும் வாய் மூடி மௌனிகள் அல்ல என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது குறிப்பாக தொடர்பாக போலீசினுடைய அனைத்து உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறோம். சகல பாதுகாப்பு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அறிவித்திருக்கிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுதான் கடைசி முடிவாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும். சட்டத்தை மீறி இவ்வாறான துன்பத்தை விளைவித்த காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும்.